வாட்ஸ்அப் பயன்படுத்துவோரா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் முக்கியமான செய்தி. தங்கச்சி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்தா, ஐ மீன் ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி வகுப்புக்கு பாடம் எடுத்துச்சு. அவ யூனிட்ல 36 பேர் என்ன இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா. அப்ப ஆலயத்துக்கு வரும்பொழுது அவ யூனிட்ல இருந்த எல்லாரும் சொல்லிவிட்டாங்களா, நம்ம யூனிட்ல 36 பேர்ல 35 பேர்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு. தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றேன், 35 பேர்கிட்ட இருக்கு. உன்கிட்ட மட்டும்தான் இல்ல, அவள்கிட்ட 1000 ரூபாய்க்கு சின்ன செல்லு தான் வச்சிருக்கோம். நான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் வாங்கி கொடுக்கறதுக்கு டோட்டலி எதிர்பார்க்க ஒரு அமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரியாம என் சர்ச்சில் ஒரு வேலுக்குள்ளே மொபைல் வராது, வந்துன்னு அதுதான் உடனே ஓபன் ஆயிரும் நடு சபைக்குள்ள. அவ்வளவுதான், இதுக்கு மேல இருக்காது. உனக்கு எப்ப மொபைல் வாங்கணும்னு எனக்கு தெரியும், அப்ப மொபைல் வரும் உன் கையில. ஒரு ஆமைன்னு சொல்லு பாக்கலாம், சத்தமா சொல்லு. சும்மா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, பன்னி கூட்டம் உருவாக்கப்படாது, ஆட்டுக்குட்டிகளின் கூட்டம் உருவாக்கணும். 5 பேர் இருந்தாலும் பன்னி குட்டியா இருக்கப்படாது, ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லு பாக்கலாம், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வாட்ஸ்அப் நோண்டுறவனெல்லாம் அவனையும் தொலைய போடணும், மொபைலையும் தூக்கி வெளியே போடணும். ஆலயத்துக்குள்ள இருந்துட்டு வாட்ஸ்அப் நோண்டுறான் அவன். அத்தருக்கு சோ, யார் எங்க படிச்சோனே வாழ்க்கை உட்காந்துரும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லு, சத்தமா சொல்லு. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, சொல்லு அல்லேலூயா. கோபப்படக்கூடாது. அதனால நான் வச்சுக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன், உனக்கு என்ன தோணுதுன்னு. உடனே இல்ல, பிரசங்கத்திலே வந்துருச்சு, அப்ப எனக்கு வேண்டாம், இருந்தாலும் அப்பாட்ட கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். மக்களே, 36 பேர்ல 35 பேர்ட்ட வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, உனக்கிட்ட மட்டும்தான் அது இல்ல. அந்த 35 பேர் நினைக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப்பை இவளுக்குள்ள திணிக்கணும்னு. ஆனா அந்த 35 பேர் ரசிக்கப்படல, அந்த 35 பேர் அபிஷேகம் பண்ணல, அந்த 35 பேருடைய பேரும் பரலோகத்தில் எழுதப்படல. நீ ஒரு நாள் ஆகிலும் அந்த 35 பேருக்கு தெய்வ சுமத்தில் விழுந்து அவனுக்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் உன்கிட்ட இல்லைன்னு அவன் கவலைப்படுறான். ஆனா அவனுக்கிட்ட உன்கிட்ட இருக்கிற கிருபையும் அபிஷேகமும் அவன்கிட்ட இல்லையே, நீ ஒருத்த நாள் சோம் பண்ணி இருப்பியா? கேள்விக்கு பதில் சொல். இதை செய்துட்டு என்னட்டவா நான் பேசுறேன், ராமின் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பாத்தியா? மொபைல் இல்லைன்னு கவலைப்பட்டேன், மொபைல் வாங்கணும்னு வேசப்பட்டேன், இதெல்லாம் தப்பு இல்லை, நீ செய்யுங்க, நான் அதுக்கெல்லாம் தடையில. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால் உரிமையோடு பேசுவேன். இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டில் டிவி வரைக்கும் கிடையாது, அதில் நியூஸ் பேப்பரும் கிடையாது. அது ஒரு காட்டுக்குள்ளே தோத்திரம் அந்தோதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த காலத்தில் சத்தியத்தை நம்முடைய பரிசுத்தவங்கள் நம்ம கையில் தந்தாங்க. எல்லாம் செய்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் தகுதி ஆகிடாது. அபிஷேகம் பெற்றவனுக்கு அது தகுதி ஆகிறாது. வேதத்தை படிச்சா 1000 வருஷம் படிச்சாலும் அந்த சத்தியம் நமக்கு புரியாது. அத்தனை உண்மை தெரிந்திருக்க உலக அறிவு. ஐயே, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மக்களே. அல்லேலூயா. மக்களை எல்லாத்தையும் சொல்லுது என்ன, உங்களையும் இயேசுப்பாவையும் பிரிக்கிற ஒரு காரியத்துக்கு நீங்க உடன்படவே கூடாதுன்னு, உடன்படவே கூடாது. ஆலயத்துல ஞானமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் செய்ய நிக்க கூடாது. ஆண்டவர்களை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நீ ஆண்டவர்ட மண்ணு உண்மையாரு, அவ உன்னாலே ஒண்ணு நம்ப முடியாது, உன்னாலேயே ஒண்ணு நம்ப முடியாது. ஆண்டவர்ட மட்டும் உண்மையாரு, ஆண்டவருக்கு முன்னால உண்மையாரு, உன்னாலேயே ஒண்ணு நம்ப முடியாது. அந்த அளவிற்கு என் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவன்.
கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக கண்களை மூடி ஜபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்களோடு இடைபடுங்கிறீங்க அப்பா. வாட்ஸ்அப் அப்பா தேவையா தேவையில்லையா என்று தகப்பனே ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக, உண்மை கதையின் மூலமாக தகப்பனே நீர் எங்களோடு பேசுனீங்க தகப்பனே. ஆலயத்தில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவது சரியானதா அப்பா, அவன் யாருக்கு உகந்தது என்று தகப்பனே நீங்கள் முகமுகமாக பேசி கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே இந்த வாட்ஸ்அப் மற்றும் தகப்பனே அநேக ஆப்புகளுக்கு அடிக்ட் ஆகி தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற நேரத்திலும், பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர்களோடு முகமுகமாக பேசி கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் தகப்பனே யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோடு தகப்பனே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா ஒரு பதிலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.